ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ராய் நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க சாகரோட அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க எல்லா சேனலில் போட்டுட்ருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு ஸோ நான் உங்களுக்கு தெரியும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வலியும் நான் பேச மாட்டேன் பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் ஒரு ஒருத்தர் ஒரு ஃபேன் கூட கேட்டிருந்தார் சார் எல்லோரும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க அதை நம்பி நான் உட்காந்தா என் பா வருத்தமாக இருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸோ என்னோடய விர்ஷனை நான் சொல்லிடுறேன் சாகர் இன்ஜுரி அப்டேட் ஆஸ் அப்ளோ அஃபிஷியலாக எதுவுமே வரல தமிழ் தலைவர் ட்விட்டர் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆகட்டும் நத்திங் ஹஸ் கம் அவுட் இப்போ நிறையா சேனலில் என்ன வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னா கோச்சு சொன்னார் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் ரெண்டு நாளில் வந்துடுவார்னு அப்புறம் யாராவது காமெண்டேட்டர் சொன்னாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவர் ஃபிட் ஆகிட்டு வந்துருவார்னு ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் என்னோடய பதில் சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோச் சொன்னது என்னன்னா என் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கேன் கேட்டார் ஒரு ஜேர்னலிஸ்ட் சார் எப்போ வருவார் சாகர்னு அவர் சொன்னார் ஷாயத் தோ தின் தினமே தோ தின் மேட்ச்கே பாத் ஆஜாயக்கா ஷாயத் ஷாயத்னா மேபி மேபின்னா ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம் ஷாய் தோ தின்தின் மேட்ச்க்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மேட்ச்க்கப்புறம் வரலாம் கோய் ரிஸ்க்கு நை லேனா சாத்தேஹம் எந்த ரிஸ்க்கும் நாங்கள் எடுக்க விரும்பலை நீ இன்ஜுரி இது தான் சொன்னேன் அதாவது பாட்டமில் என்ன சொன்னால் மேபி ரெண்டு மூணு மேட்ச்சுக்கப்புறம் வரலாம் நீ இன்ஜுரி எந்த ரிஸ்க்கும் நாங்கள் எடுக்க விரும்பலை இது ஒரு பக்கம் மைண்டில் வச்சுங்க தட் ஷோஸ் தட் இமீடியேட்டாக வரமாட்டார் அவர் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஃபைனலாக சொல்லுறேன் எப்போ ஒரு வாரம் வரமாட்டாரேன் என்னென்னு அசைப் சொன்னேன் ரைட் கமிங் டு காமெண்டேட்டர் நிறைய பேர் சொன்னாங்க காமெண்டேட்டர் சொன்னாங்க தமிழ் காமெடியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி அவர் ஃபிட்டாயிட்டார் வந்துருவார் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆல் அந்த காமெண்டேட்டர் என்ன டாக்டரா சர்ஜனாக அவங்களால எப்படி அன அனலைஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க மேலே காமெண்ட்ரி கொடுக்குறது அவங்க என்ன கான்டஸ்ட்டில் சொன்னாங்கன்னு தெரில நானும் கேட்கல பட் ஈவன் அப்படியே சொல்லியிருந்தாலும் தட் பர்சன் இஸ் நாட் அ சர்ஜன் ஆர் ஆர்த்தோ சர்ஜன்லாம் ஒன்றும் இல்லை உடனே செக் பண்ணி அவர் உளுந்து அடுத்த ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் சொல்கிறதுக்கு ஈவன் ஒன் டே மட்டும் சொல்கிறதுக்கு ஃப்ரைடே தான் விழுந்தார் நீ இன்ஜூரி ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போனாங்க நல்லா பார்த்துருவீங்க ஸோ அவர் மேபி நேற்று மேட்ச் பார்க்க வந்திருக்கலாம் அது ஆஸ் ஃபேனாக வந்து உட்காறதுக்கும் விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் விகரஸ் கபடி விளையாட ஆகணும் நாக் அவுட் ஸ்டேஜில் இருக்கும் ஆஃப் ஃபிட்டு சாக்கரோட ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கிற அர் வேல்யூபிலாக இருக்கிற அர்பித் அரோவைஸ் மேட்ச் பெட்டர் ஸோ அதனால் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாலு மேட்ச் பத்து நாளில் விளையாடே ஆகணும் நாளைக்கு ப்ரீவியர் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு டபங் டெல்லி அப்புறம் மூணாம் தேதி தெலுங்கு டைட்டம் ஜூபி ஓழாம் தேதி பத்தாந்தேதி தேதி இந்த பத்து நாளில் நாலு மேட்ச் பேக் டு பேக் டு மேட்ச் வருது திருப்பி ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா லாங் லே ஆஃப் ஆகிடும் ஸோ இந்த நாலு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் இருக்குது டிசம்பர் பதிமூணு பதினஞ்சு ஐம் ஹோப்பிங் வில் குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப் கண்டிப்பாக போவோம் ப்ளே ஆஃபுக்கு ஏன்னா ஜஸ்ட் இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று டைப் பண்ணாலே போயிடலாம் மேபி பதிமூணாம் தேதி பதிஞ்சாந்தேதிக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்னும் பதினஞ்சு பதினேழு நாள் இருக்குது நல்லா நீ ரெஸ்ட் எடுக்கலாம் அது ஒரு க்ரூஷியல் மேட்ச் அது அதில் ரிஸ்க் எடுத்து ஏதாவது திரும்ப அடிப்பட்டால் கூட வீ கேன் டேக் அ சான்ஸ் ஓகே நாக் அவுட் மேட்ச்சு கார்டர் ஃபைனலு ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்தாங்கன்னு தெரி சம் சான்ஸ் ஸோ லீக் மேட்சில் ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க எடுக்கவும் கூடாது பவன் ஷராவுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எல்லோரும் என்ன வீடியோ பட் ஏதோ வந்துட்டார் அதோ ஜூஸ் குடிக்கிறாரு ஸ்கூட்டரில் வராரு ஹெல்மெட் போகிறாரு ப்ராக்டிஸ் பண்ணார் நான் பார்த்தேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் த்ரீ நத்திங்ல நான் எப்போதுமே எனக்கு அஃபீஷியாக வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் இது கூட எனக்கு அஃபிஷியல் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல தட் மீன்ஸ் ஃபிட்டாக இருந்தால் என்னோட வந்துருக்கோம் ஆய் வண்டார் பார் அதை பார் இன்ஸ்டாவில் பாரு ஜிம்மில் நிற்கிறார் பாரு த்ரெட்மில் நிற்கிறார் ஓடுறாரு ஓரையார் எதுவுமே ஒன்று வரல லெட்டும் ரெக்கவர் டிஸ்டர்ப் பண்ண வேணா அவரை இதுதான் அர்பித் சரோஹா ரோம் அவர் ரைட் கான் ரீப்ளேஸ் அவர் ரொம்ப நல்லா தான் விளாட்றாரு என்ன ஒரு கேப்டன் கிடையாது பட் ஆஸ் அ பிளேயர் இஸ் குட் இட் இட் இஸ் ஜாப் எஸ்டடே ஜிங்கப்பா வாருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா இன்னொரு ரெஸ்பான்சிபுலான்னு எது விளாட்றாரு கேப்டனாக ஸோ இஸ் லீடிங் வெரி வெல் டீம் ஹை ஸ்பிரிட்டில் இருக்குது அந்த கோச் எப்போதுமே ஒரு புது டாக்டிக்ஸ் எடுத்துகிட்டு வருவார் ஃபென்டாஸ்டிக் கோச் உங்களுக்கு தெரியும் பவன் இல்லாதப்பவும் நரேந்திர ரெடி பண்ணி அவரை உள்ளே அமிச்சு எப்போ பண்ணு பண்ணதை பார்த்துருப்பீங்க கடந்த பத்து மேட்சாக அதே மாதிரி நேற்று சாகர் இல்லாதப்போ அர்ப்பித்த வந்து ரைட் கார்னர் கொண்டு வந்தது எல்லாருமே யார் விஷ்வநாத் வருவார் இல்லைன்னா இன்னொரு இமர்ச்சியல் சிங் வருவார் இப்படி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அபிம் பண்ணி வருவார்னு இப்படி நாட்ஸ் நோபடி அவுட் ஆஃப் த பாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறவர் வந்தார் அதே மாதிரி டாக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாம் பின்னாடி நில்லுங்க உங்களை தேடி அவங்க ஆட்டோமேட்டிக்காக வலையில் மாட்டுவாங்கன்னு இந்த மாதிரி புது புது டேக்டிஸு எல்லா மேட்சுக்கும் எடுத்துகிட்டு வருவார் ஸோ என்ன கேட்டிங்கன்னா நாட் ஹரி பவன் ஷாரா வந்து அப்படி தான் ஆச்சு ஒரு கன் ஒரு சர்ஜரியாக ரூல் அவுட் ஆயிட்டார் ஸோ அப்படின்னா இவருக்கு ஆகாது ஆகக்கூடாது பட் ஆஸ் அப்னவ் ஐ கேன் டெல்யூ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய கபரி நாலேஜ் எத்தனையோ நீ இன்ஜூரி பார்த்துருக்கேன் கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் நெக்ஸ்ட் நாலஞ்சு நாலு மேட்சுக்கு டவுட்ஃபுல் தான் மேபி பிளே ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படியே வந்து டார்னா அல் பி மோர் தேன் ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் வந்துட்டார்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது உங்களை மாதிரியே நானும் சந்தோஷப்படுவேன் அதுக்காக பொய்யான இதை சொல்லி உங்களெல்லாம் இதை தயார் பண்ணி உங்கள் தூக்கத்தை கெடுத்து படிப்பை கெடுத்து அதோ வந்துடுவார் வந்துவார் சொன்னியே வரலையே போலியே எதுக்கு இந்த தெரியல என்ன இருக்கோ வச்சு பார்ப்போம் எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் வருது பவன் சரவை பார்த்து இன்ஜுரி ஆனது அந்த கோச்சு போனது ஒரு புது கோச் வந்து வேறு விதமான நமக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லா கொண்டு வந்து வச்சிருக்காரு டாப் ஃபைலில் இதுவரைக்கும் டாப் ஃபைவ்ல வந்ததே இல்லை ஸோ லேட்டஸ்ட் ஃபார்வர்ட் இது எல்லாத்தையும் மீறி ஜெயிக்கிறவன் தான் வீரன் வெற்றி புரியுதா நல்ல டீம் வச்சு யார் வேணால் ஜெயிச்சிடலாம் இன்னும் இன்ஜூர்டு டீ டீமு இன்னும் கொஞ்சம் விகிரம் விளையாடுவாங்க நான் நேற்று ப்ரீவியல் என்ன சொன்ன முதல்ல அன்றைக்கி இன்ஜுரி ஆகி நாற்பது நிமிஷத்துக்குள்ளே மேட்ச் பிடிச்சி பசங்க தண்ணிவிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஆனால் நேற்று மேட்சால் ப்ரிப்பேர்டாக வருவாங்க ரெண்டு நாள் டைம் இருந்தது சாகர் என்ன பண்ணணும் திங்க் பண்ணுறதுக்கு இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எப்போ வர போகிறாரு எப்போ வரலாம் வர போறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது வரலாம் அது தகுந்த மாதிரி இன்னொரு ட்ராக்டிக் சொல்லுவாங்க இதுதான் அப்டேட்டு இஸ் நாட் ஃபிட் என்னை பொறுத்தவரை இன்னொரு அட்லீஸ்ட் நாலு மேட்ச்க்கு அப்புறம் தான் வருவார் ரைட் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் சொல்கிற விஷயம் இதுதான் அப்படியே வந்துவிட்டால் ஐம் மோர் தேன் ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்